SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs. நீட் தேர்வில் குறைந்த மதிப்பெண் பெற்றுள்ளீர்களா? காலை வேண்டாம், நீங்களும் மருத்துவராகலாம். குறைந்த செலவில் வெளிநாட்டில் மருத்துவம் படிக்கலாம். ராயல் நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் அகாடமி 9940111180. இல்ல, எந்த காலகட்டத்துல இருக்கிற நடிகர்கள் கூட நடிக்கிற வந்து எனக்கு கொஞ்சம் டஃபா இருந்துச்சுங்க அப்படின்னு மாதிரி நீங்க ஃபீல் பண்ணது? டஃபா இருக்கிற மாதிரி நான் எதுவும் பண்ணல, உண்மையை சொல்லணும் இல்லையா? சினிமாவுக்கு தான் கார் ஓட்டி பழக்கம், ஸ்ட்ரெயிட்டாலாம் ஓட்டி பழக்கம் இல்லை. ஒன்றும் 2:30 மணிக்கு வந்துட்டு குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து படுத்திருக்காரு அவர். சரின்னு சொல்லிட்டு எழுப்புனேன் நான். பஸ்ஸர் அடித்து எழுப்புனாக்கா என்னம்மானாக்கா இந்த மாதிரி குழந்தைங்க, ஐயோ. எனக்கு 35வது வயசில் வந்து கேன்சர் வந்துருச்சு. கேன்சர் வந்ததில் அவங்ககிட்டலாம் சொல்லி என் பொண்டாட்டிக்கிட்ட பேசினப்பா வெளியில் போனேன்னா, இந்த 2 பசங்களும் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அடிக்ட் ஆகிட்டான் அவன். அப்படி இல்லை, 2 பேருமே இல்லை இப்போது. இந்தியா கிளிட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேங்க. காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்து திரையில் பார்த்து வியந்த ஆகச்சிறந்த நடிகர் மற்றும் குணச்சித்திர வில்லன் நடிகர் செந்தாமரை சார், அவங்களுடைய மனைவி கௌசல்யா செந்தாமரை அவங்க தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அப்சலூட்லி மேடமும் ஒரு ஆகச்சிறந்த நடிகை தான். ஸோ இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க கௌசல்யா செந்தாமரை மேடம் கூட தான் போகுது. நிறைய விஷயங்கள் மேடம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இளமையோட இருக்கிறீங்க. ஏன்னா சீக்ரெட் இருக்கா? உங்கள் கண்ணில் சீக்ரெட் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதெல்லாம் இல்லைங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த உருவத்துக்கும் இப்போ பார்த்ததுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஆனால் நல்லா இருப்போம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு, அவ்வளோதான். ரொம்ப அழகாலாம் அதே மாதிரிலாம் இருக்க முடியாது. உங்களாலேயும் இருக்க முடியாது, என்னாலே இருக்க முடியாது. எங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க உங்களை பற்றி தான் போக போகுது. உங்களுடைய சொந்த ஊர் மற்றும் உங்கள் அப்பா அம்மா பற்றி தெரிஞ்சுக்கணும் நாங்கள் ஆசைப்பட்றோமா? நான் எங்கேயும் ரொம்ப தூரத்துலலாம் பிறக்கலை. இங்கே பக்கத்தில் தான் வண்ணாரப்பேட்டை தண்டாரப்பேட்டைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்கே தான். ஆனால் ஒரு பாரம்பரிய மிக்க குடும்பத்தில் அது அவர் என்னன்றதெல்லாம் சொல்ல விரும்பலை நான். ஏன்னா நான் என்னால் அவங்களுக்கு எதுவும் பேர் கெடக்கூடாது. அதனால் அங்கே மகாராணி தேட்டரை எதிர்த்த மாதிரி ஒரு பெரிய காலேஜ் இருக்குது. இது ஒரு பெரிய பாரம்பரிய குடும்பம் எங்களது. இது சினிமாவுக்கு வந்தது எப்படின்னு கேட்டால், எங்கள் அண்ணனுக்காக படம் எடுக்கிறதுக்கு எங்கள் அம்மா வந்தாங்க. அதில் தான் என்னுடைய என்ட்ரி வந்துச்சு கூட. நான் அப்போது 8 வயசு இருக்கும். எனக்கு சினிமா எடுக்கிறதுக்கு வந்து தான், சினிமாக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. அண்ணனை வச்சு தான் சினிமா என்ட்ரி. முத்தம்மான்னு சொல்லிட்டு ஒரு படம், அதில் தேவிகா, முத்துராமன், தேங்காய் சீனிவாசன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஆனால் படம் பார்த்திங்கனாக்க வெளியில் வரல. அது நிறைய வந்து செலவு பண்ணி பங்கார் ராஜுன்னு சொல்லிட்டு ஒரு கன்னட டைரக்டர், அவர் தான் டைரக்ட் பண்ணார். அப்போ நான் ரொம்ப சின்ன பொண்ணு. அப்படி தான் என்னுடைய என்ட்ரி, சினிமா என்ட்ரி. அப்பா பேர் வந்து புருஷோத்தமன், அம்மா பேர் வந்து ஆண்டாள் அம்மா. ஒரு நல்ல ஆமாம். இப்போ எல்லாருக்கும் இருக்கிற டவுட் என்னென்னா, இப்போ மேடமும் வந்து சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக கால் பதிச்சாங்க, எப்போ வந்து செந்தாமரை சாரை பார்த்தாங்க, அவங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, காதல் கலந்த திருமணமா இல்லை வீட்டில் சம்மதிச்சுட்டு? ரெண்டு எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் நடந்தது. அங்கே எம்ஜிஆர் நாடக மன்றத்துக்கு போயிட்டேன் நான். ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அங்கே போயிட்டேன். அங்கே இவரும் வந்து நடிக்கிறதுக்கு வந்திருந்தார். அதில் என்னன்னு கேட்டால், 3 நாடகங்கள் நடிக்கும் இருக்கும், அட்வொகேட் அமரன், இன்பக்கனவு, சுமை தாங்கி. இந்த 3 நாடகங்கள் அவர் போட்டுக்கிட்டு இருந்தார். அதில் வந்து அவர் அண்ணனாகவும் நான் தங்கச்சியாகவும் நடிப்பேன், சுமை தாங்கின்ற நாடகத்தில். பார்த்தாக்கா எனக்கு அவரை பிடிக்காது. கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பார், போலீஸ்கார மாதிரி, ரவுடி மாதிரிலாம் இருப்பார். அதனால் வந்து பிடிக்காது. என்ன பார்த்தாலும் அவருக்கு பிடிக்காது. நான் கொஞ்சம் துரு துருன்னு இருப்பேன். அதனால் என்ன பொண்ணா அது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருப்பாங்க. அங்கே தான் எங்களுக்கு பழக்கம். அங்கே என்ன எப்படின்னு கேட்டாக்கா, ஒரு குருகுலம் மாதிரி தான் இருக்கும். அங்கே ஆண்கள் தனியாக இருப்பாங்க, பெண்கள் தனியாக இருப்பாங்க. அந்த ஸ்டேஜில் மீட் பண்ணுறது தான். அங்கே சேதுபதினு ஒருத்தர் இருப்பார், ஆர்டிஸ்ட் தான் அவர். பழைய படங்கள்லாம் பார்த்துக்கலாம் எம்ஜிஆர் படத்துலலாம். அவர் வந்து தான் எங்கள் கிட்டே பேசுகிறது. அவர் ஒருத்தர் தான் ஏதாவது தேவைக்கிட்டால் அது அப்படி. அங்கே ராஜகாந்தம்மான்னு ஒருத்தர் இருப்பாங்க எங்களை மேய்க்கிறதுக்கு, சின்ன பசங்களாரையும் பாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அவங்க இருப்பாங்க. இதுதான் அப்படி பார்த்தது தான். ஸ்டேஜில் போய் பார்க்குறம்போது 2 பேரும் நடிப்போம், மற்றபடி பிரிஞ்சு போயிடுவோம். அங்கே தான் அவரை சந்தித்தேன். அது கல்யாணன்றம்போது ஒரு புஸ்தகம் படிக்கிற பழக்கம் உண்டு எனக்கும் சரி அவருக்கும் சரி. அது தெரியாது அப்போது. அப்போ படிச்சுட்டு இருக்கும்போது இந்த 3 கேரக்டர் பண்ணார் சிவாஜி கணேசன். என்ன படம் அது? டக்குன்னு வரல. அந்த ஏவிஎம்மில் தான் எடுத்தாங்க. அங்கே போனாக்கா வந்து இவர் நடிச்சிட்டு இருந்தார். என்கிட்ட இந்த புஸ்தகம் வாங்கிட்டு போனார் ஒரு தடவை. அது கொடுக்கறதுக்கு வந்தால் எங்கள் வீட்டில் பயங்கரமாக பேசி அமுச்சிட்டாங்க. யார் நீ என்ன அப்படின்னு யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க வீட்டில். கொஞ்சம் ஹார்ட் அட்டாக்ஸ் ஃபேமிலி.
அதனால் அம்மா தாயே உங்கள் வீட்டுக்கு வந்தேன், பயங்கரமாக திட்டி அமிச்சிட்டாங்க, அந்த புஸ்தகம் இருக்கு பாருங்கள் நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னார். அது ஒரு மாதிரி கொஞ்சம் வருத்தப்பட்டு சொன்னார். நானும் ஒன்றும் அது அப்போல்லாம் மெச்சூரிட்டி இல்லாத ஏஜ் தான். நான் டான்ஸுக்கெல்லாம் போவேன், நாடகத்தில் இருக்கும்போது இல்லாத நேரத்தில் டான்ஸுக்கெல்லாம் அனுப்புவாங்க, மற்ற நேரத்தில் அனுப்ப மாட்டாங்க. எம்ஜிஆர் நாடக மன்றத்தில் அவங்களே போய் கேட்பாங்க நிறைய. எப்போ அவனுக்கு ஏன் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஆர்டிஸ்ட்டை, நீங்கள் கூட்டிகிட்டு போனால் நாங்கள் என்ன ஏன் பண்ணுற நாடகத்துக்கு அப்படின்னு பெரியவர் திட்டி அமைச்சிடுவார். அதனால் நிறைய பேர் வரமாட்டாங்க. இல்லாத நேரத்தில் டான்ஸு குரூப் டான்ஸுக்கெல்லாம் போயிருக்கேன் நான். அப்படி அங்கே அங்கேயும் மீட் பண்ணேன் நான். இந்த ஆரா லலிதான்றவங்க ஒருத்தர் இருந்தாங்க எனக்கு ஃப்ரெண்டு. இந்த காரில் நானே டிரைவ் பண்ணுவேன் அப்போல்லாம். காரில் போகும்போது அடியே அடியே நான் நடிகர் சங்கம் போகணும், அந்த பக்கம் போவேன் நான், கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறியா அப்படின்வாங்க. சரின்னு அவங்கள ஏற்றிட்டு போயிட்டு அப்படி ஃப்ரெண்டானவங்க தான். அவங்களால தான் எனக்கு இவரை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி வந்துச்சு. நல்லவராக இருக்கார் கல்யாணம் பண்ணிக்க. அப்போது அம்மா படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த படம் தான் அண்ணாவுக்காக பண்ணிக்க அப்படின்னு சொன்னாங்க. யாராவது நல்லவங்களாக இருந்தால் பேச்சு கேட்குற மாதிரி இருக்கும் இல்லையா, சரி அப்படின்னேன். ஆனால் அது அவர் வேணாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கார் அவர் அப்படின்னு இல்லை நல்ல ஒரு அப்படிலாம் சொல்லி அப்படி நடந்தது தான் கல்யாணம். எங்கள் வீட்டில் ஒத்துக்கலை, ஏன் நான் ரொம்ப அடம் பிடிச்சேன் சரின்னு சொல்லிட்டு பண்ணி வச்சுட்டாங்க. உங்களுடைய கல்யாணத்துக்கு பின்னாடி வந்து இவ்வளோ ஒரு ஸ்டோரி இருக்குன்றது இப்போ தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ திரையை பொறுத்த வரைக்கும் செந்தாமரை சார் வந்து நிறைய படங்களை வில்லன்களாக தான் நடிச்சிருக்காரு. வந்தாலே என்னடா அப்படின்ன மாதிரி வருவார். அதெல்லாம் திரையில் இருந்தாலுமே நிஜ வாழ்க்கையில் சார் எப்படிம்மா? உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு கணவனாக இருந்திருக்காரு? உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான தகப்பனாக இருந்திருக்காரு? சமுதாயத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருந்திருக்காரு? எனக்கு நல்ல புருஷனாக நடந்துக்கிட்டார். எனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையுமே பண்ணார். என்னை எப்படி மனைவியை நடத்தினமோ அந்த மாதிரி நடத்தினார். அதில் ஒரு குறையும் எனக்கு வைக்காமல் நடத்தினார். இங்கே வெளியே அவுட் சைடுன்னு சொன்னாக்கா அவுட் சைடு நிறைய பண்ணியிருக்கார் அவர். எங்கள் வீடு வந்து ஆழ்வார் திருநகரில் தான் அவர் இருந்தது. ஒரு பெரிய பிக் ஹவுஸ் தான் அது. அங்கே என்னென்னா நிறைய சொல்லணும்னா நிறைய இன்சிடென்ட்டு. ஒரு பாட்டி கீரை எடுத்துக்கிட்டு வருவாங்க, கண்ணாடி வாங்கி கொடுப்பார். படிக்காத பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட சொல்லுவார், நான் தான் போய் கட்டிட்டு வருவேன் பக்கத்தில். அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவார் அவர் நிறைய. ஒரு குழந்தைக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு ஒரு தடவை, அங்கே எடுத்தா மாதிரி இருக்கவங்க. இவருக்கு நிறையா சினிமாவுக்கு தான் கார் ஓட்டி பழக்கம், ஸ்ட்ரெயிட்டாலாம் ஓட்டி பழக்கம் இல்லை. ஒன்றா 2:30 வந்துட்டு குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து படுத்திருக்கார் அவர் மாடியில். சரின்னு சொல்லிட்டு எழுப்புனேன் நான். பஸ்ஸரை அடித்து எழுப்புனாக்கா என்னம்மானாக்கா இந்த மாதிரி குழந்தைங்க, ஐயோ அப்படியா, டிரைவர் இல்லை அனுப்பிச்சிட்டனே என்ன பண்ணுறது அப்படின்னு அவரே கார் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குழந்தைய வந்து ட்ரீட்மெண்ட்டெல்லாம் இங்கே விஜயா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து காலையில் 6:30 ஆகிடுச்சு. ஐயோ வண்டி ஓட்ட தெரியா, ஒன்றும் தெரியாதே, என்ன ஆச்சோ தெரியலே, வழியில் ஏதாவது ஆகிடுச்சோன்னு எனக்கு பயம், வெளியிலேயே நிற்கிறேன் ரோட்லேயே. அப்புறம் ஒரு கார் ஒன்று வருது, அப்படியே ஒரு 7:30 இருக்கும் மணி, மெதுவாக வருது. ஆஹா வண்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அப்புறம் பார்த்தாக்கா அந்த குழந்தைக்கு நல்லா ஆகிற வரைக்கும் அங்கேயே இருந்து அதெல்லாம் நல் பார்த்துட்டு வந்திருக்காரு. அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி பண்ணுவார் நிறைய விஷயங்கள். ஸ்ட்ரீட் லைட்லாம் ஸ்ட்ரீட் லைட் போடுவோம். எங்கள் வீட்டில் மட்டும் வந்து ஃபோனு எப்போவுமே, என்ன மழை அடித்தாலும் காற்றடித்தாலும் ஃபோனு இருக்கும் நம்ம வீட்டில். ஏன்னு கேட்டால் எனக்கு உடம்பு முடியல. எனக்கு 35வது வயசில் வந்து கேன்சர் வந்துருச்சு. கேன்சர் வந்ததில் அவங்ககிட்டலாம் சொல்லி என் பொண்டாட்டிக்கிட்ட பேசினப்பா வெளியில் போனேன்னாக்கா, அப்போல்லாம் இந்த ஃபோன் கிடையாது, செல்ஃபோன்லாம் கிடையாது, லேண்ட்லைன் தான். அதனால் வந்து அந்த இவங்களுக்கெல்லாம் சொல்லி அந்த ஃபோன் நிறுத்தி வைப்பார். எங்கே காற்று மழை அடித்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க ஃபோனுக்கு. அப்படியெல்லாம் நிறைய வந்து பண்ணியிருக்கார். சின்ன சின்ன விஷயங்கள் தான், பெருசாக பண்ணலன்னா கூட சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. அவரை ரொம்ப லைக் பண்ணுவாங்க தெரிஞ்சவங்க. இப்போ உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கள் இருக்காங்க, எவ்வளோ பேர பசங்க இருக்காங்க, அவங்கள உடனான அந்த வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு? எனக்கு வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணேன் நான் அவரை. அந்த ஃபஸ்ட் ஒய்ஃபு 5 முன்னாலேயே இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு 3 எங்கள் மாமியார் இருந்தாங்க. அந்த 3 நானும் ஒருத்தி. அப்போது வந்து நல்லா அடி வாங்கியிருக்கேன் அவங்ககிட்ட. ஆனால் சாப்பாடு போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே போய் கேட்பாம்மா சாப்பாடு போடுமா அப்படின்னு. அப்படி தான் 17 கல்யாணம் எனக்கு. அது இப்போனா பசங்க ரொம்ப ஜூட்டாக இருக்காங்க. அப்போல்லாம் வந்து மஃபாக தான் இருப்பேன் நான். கொஞ்சம் அறிவு பூர்வமாக அதுவும் யோசிக்கிறதில்ல, பேசுகிறதில்ல, தெரியாது எனக்கு. அதனால் கூடவே அந்த பசங்களோட 3 நானும் சேர்ந்து 4வதான். அப்படி தான் என்ன எங்கள் வீட்டுக்காரர் வச்சிட்டு இருந்தாங்க. அம்மாவும் அவங்க அப்படி, மாமியாரும் அப்படி தான் வச்சுட்டு இருந்தாங்க. அப்படி தான் வளர்ந்தேன் நான். இப்போ பேர பசங்க, பேர பசங்கன்னாக்கா அவங்களுக்கு பிறந்த பசங்கள்லாம் வந்து இப்போ 2 2 பொண்ணுங்க. என் பொண்ணோட சேர்த்து எனக்கு ஒரே ஒரு குழந்தை தான் ராஜலட்சுமி. இப்போ தான் வந்து போனாங்க அவங்க.
ஆமாம், நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்கன்னா அவங்கள பார்த்துருக்கலாம். பார்த்துருக்கலாம். ஆமாம், இப்போ 4 பசங்க மொத்தம் அந்த குழந்தைங்களோட சேர்ந்து. இப்போ அவங்கெல்லாம் வந்து ஒரு பொண்ணு தான் இருக்காங்க, இங்கே ஒரு பொண்ணு எனக்கு இருக்காங்க, நல்லா இருக்காங்க அவங்கெல்லாம். இந்த 2 பசங்களும் கொஞ்சம், ஒருத்தன் வந்து கேமராமேன், நல்ல கேமராமேன், ரங்கா கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தான். அதுக்கப்புறம் தனியாக ஒரு படம் பண்ணான், தென்னவன்னு பேர் அவனுக்கு. அவன் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அடிக்ட் ஆகிட்டான் அவன். அப்படி இன்னொருத்தனும் இருந்தான், அவன் வந்து எடிட்டிங்கில் ரொம்ப பெரிய ஆள் அவன். அதில் ஆனால் 2 பேருமே சினிமா சம்மந்தப்பட்ட தான் இருந்தாங்க, ஆனால் இருந்தாலும் வந்து சரியாக இல்லை, ஆக்டிவிட்டிஸ் சரியாக இல்லை, ஏதோ ஒரு காரணத்தினால இல்லை, 2 பேருமே இல்லை இப்போது. அப்போது சின்னவனுக்கு பிறந்த, அவன் பேர் வள்ளுவன், சின்னவனுக்கு பிறந்த பையன் இப்போ எங்கள் கூட தான் இருக்கான். அவன் பையன், அவனும் வந்து கேமரா சைடில் தான் இருக்கான் இப்போதைக்கு. இங்கே என் பொண்ணோட பசங்க வந்து 2 பேர், இப்போது ஈஸ்வர் ராஜேஸ்வரன் ஒருத்தன், மாதவன் சொல்லிட்டு ஒருத்தன், அவர் வந்து கம்ப்யூட்டரில் இதுவாக பண்ணிகிட்ருக்காரு, இவன் இன்னும் படிச்சிகிட்ருக்கான். அப்படி என் குடும்பம் ஒரு சின்ன குடும்பம். நீங்கள் கிட்டத்தட்ட 3 தலைமுறை நடிகர்களையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ 70s, 80s, 90s, இப்போது 2023 வரைக்கும் வந்துட்டீங்க. இல்லை, எந்த காலகட்டத்தில் இருக்கிற நடிகர்கள் கூட நடிக்கிற வந்து எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சுங்க அப்படின்னு மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணது? டஃப்பாக இருக்கிற மாதிரி நான் எதுவும் பண்ணலை, உண்மையை சொல்லணும் இல்லையா. எனக்கு வந்து அங்கேயே என்னுடைய காலம் போயிடுச்சு, நான் நாடகத்திலேயே என்னை வெளியில் விடலை. அவங்க நாடகத்துக்கே தேவைன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுக்கிட்டாங்க. எல்லாமே அவங்க தான், அங்கே தான் போய் குருகுலம் மாதிரி டான்ஸ் சொல்லி கொடுத்தது, பாட்டு கிட்டு எல்லாமே அங்கே தான். அதனால் வெளியில் நிறைய வரல சினிமாவுக்குன்னு சொல்லிட்டு. அவங்க ஆக்ட் பண்ணுறதுல ஒரு சின்ன சின்ன கேரக்டராக பண்ணான், அவ்வளோதான். டான்ஸுக்கு போயிருந்தேன், ஸ்டேஜ் தான் எனக்கு நிறைய தெரியும். அதுக்கப்புறமா வந்து மேரேஜ் பண்ணிட்டேன், 17 வயசுக்கெல்லாம் மேரேஜ் பண்ணிவிட்டு செட்டில்டு. செட்டில் ஆகிட்டீங்க? ஆமாம், 29 வருஷம் வந்து அவரோட வாழ்ந்தாச்சு. 29 வருஷம் அந்த இவருக்கு 37 வயசுலேயே அவர் போயிட்டாங்க. அப்போது என்ன ஆயிடுச்சுனாக்கா, வந்து 3 வருஷம் வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் சக்தின்னு ஒரு சீரியல், அதில் சண்முக சுந்தரியம்மான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க, படங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க அவங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இப்படியே உட்காந்துட்டு கேடி நீ பண்ணுற வேலை தானடி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க, நான் வரலம்மா, எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது, இப்போ எல்லாம் போய் ஆக்ட் பண்ண முடியாது, இத்தனை வருஷமாக விட்டுட்டேன், நான் வரலை அப்படின்னா, அட வா பண்ண வேலை தானேன்னு சொல்லிட்டு இந்த சக்தி சீரியலில் கொண்டு போய் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே 3 கேமரா பார்த்தோன்னே பயந்துட்டேன் நான், 3 கேமராலாம் நான் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து நல்ல ஆட்கள் எல்லாருமே, நடித்தவங்க எல்லாருமே, எல்லாம் பெரிய கேரக்டர் அதில். அது நம்ம ஜெய் கணேஷுக்கு பேர், அதில் பானுப்பிரியா ஆக்ட் பண்ணாங்க, நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க அதில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அஜய் ரத்னம் அவங்க இவங்க நிறைய பேர், அவங்களுக்கெல்லாம் அம்மா நான். ஆனால் ஒரு நல்ல அருமையான கேரக்டர் அது. அப்படியே அதில் போய் விட்டு வந்துட்டேன், நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வெக்கப்பட்டுக்கிட்டு, ஐயோ வேணாம், 3 கேமராலாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறமா ஒரு வாரம் கழித்து, வாங்கம்மா பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லைன்னு விடாமல் இப்போனா விட்டுருவாங்க, அது என்னமோ என்னுடைய நேரம் போல் இருக்குது சரின்னு திரும்ப வந்து கூட்டிகிட்டு போய் ஆக்ட் பண்ண வச்சாங்க. அதுலேருந்து தான் சீரியல் தொடக்கம் தான் எனக்கு அவர் போன பிற்பாடு. சமீப காலமாக அவங்கள பற்றி நிறைய வதந்திகள் வெளிவந்திருக்கு, அதை பார்த்தீங்களா? யூடியூப்பில் வந்து இந்த அம்மாவிற்கு ஏற்பட்ட நிலையை பாருங்கள், மருத்துவமனையில் சீரியஸான நிலையில் இந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப தப்பான விஷயம் அது. நீங்கள் பார்த்தீங்களா அதை? நான் பார்க்கல, கேள்வி தான் பட்டேன். நான் என்ன ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் 15 days, இங்கே சிம்ஸ் ஹாஸ்பிட்டலு, அது சொல்லாமா இல்லைன்னு தெரியல. 4 தான் இருந்தேன், 3 லட்சம் ரூபாய் வாங்கிட்டாங்க. ஆனால் நான் வந்து அந்த மாதிரி பரிதாப நிலைக்குரிய ஆள் இல்லை, நான் என் பொண்ணு இருக்காங்க பார்த்துக்கிறதுக்கு, நானும் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா அப்போவும் பேலன்ஸ் இருக்குது என்ன பேங்க்கில், அந்த மாதிரி தான் இருக்கிறோம். ஆனால் தேவையில்லாத ஒரு வதந்தி, எல்லாருமே சொன்னாங்க இப்படி போட்டிருக்காங்களே. எனக்கு ஃபோன் வந்துச்சு, ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே ஃபோன் வந்துச்சு, ஃபோன் பக்கத்துலேயே வச்சுட்டு இருந்தேன். ஆனால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இது எனக்கு மட்டும் இல்லை, இவ்வளோ வந்து தேவிகா பொண்ணை வந்து போயிட்டா அப்படின்னே சொன்னாங்க. ரொம்ப அந்த பொண்ணு, நான் உயிரோடு தான் இருக்கேன்னு சொல்கிறாள், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேவிகாவுனாலும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு, அது பார்த்த உடனே நமக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்க வீட்டில் இருக்கவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அவங்க மனநிலை எப்படி பாதிக்கும்ன்றதெல்லாம் நினைக்கிறதே கிடையாது. யூடியூப்பில் என்ன வேணாலும் போட்டுறதா, வேறு அது மாதிரி தான் வதந்தி, வேறு எதாவது வரவே இல்லை. சரி, 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டான், 3வது கல்யாணம் பண்ணிக்கிட்டான்லாம் வரல. அது வரைக்கும் சந்தோஷப்படுறேன் நான்.
ஏன்னா ஒரே புருஷனோட தான் நம்மளை சேர்த்து வச்சுருக்காங்க இது வரைக்கும். அந்த மாதிரியெல்லாம் வதந்திகளை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ஆனால் நிறைய வருதுங்க, என்னை பற்றி இருக்கட்டோங்க, நிறைய அடுத்த ஆர்டிஸ்ட்டுகளை பற்றியெல்லாம் ரொம்ப மோசமாக வருது. இது என்ன கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் இது? இதுக்கு எதுவுமே பண்ண முடியாதா, எதுவும் செய்யறதுக்கு முடியாதா இதில்? யூடியூப்பை பற்றி உண்மை உண்மை இருந்தால் பரவாயில்லைங்க, உண்மையே இல்லாதது. ஆனால் ஏன் அப்படி பண்ணுறாங்கன்றது தெரியல. ஒன்றுமே இல்லை, இவங்க இப்படி ஆகிட்டாங்கன்னு யார் ஃபோட்டோவை போட்டு ஒரு அசிங்கமான இதெல்லாம் பண்ணுறாங்க? யார் அவங்க ஃபோட்டோவே கிடையாது, வேறு யாருதோ போடுறாங்க அவங்க கேவலமாக. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் அதெல்லாம் பார்க்கும்போது நானும் நினச்சேன், கௌசல்யாமாவும் நல்லா தானே இருக்கிறாங்க. அன்னைக்கு கூட நம்ம எல்லாம் கேள்வி போட்டோம், இவங்க என்னடானா யூடியூப்பில் இப்படிலாம் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் தமிழில் ரொம்ப மோசம். கௌசல்யா அவங்களுக்கு வந்து ஏற்பட்ட நிலையை பாருங்கள், ஐயோ பரிதாபம் அப்படின்ட்டு. என்னையா பரிதாபம் அப்படின்னு அங்கே டாக்டர்ஸ் எல்லாம் என்னை ரொம்ப நல்லா கவனிச்சிட்டாங்கம்மா ஓமந்தூரில். அருமையான ட்ரீட்மெண்ட் எனக்கு உண்மையாகவே 15 days. அவங்க டாக்டர்ஸ் எல்லாம் கூட இருந்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டேன், யூடியூப்பில் போட்டேன், நான் ஃபோட்டோ எடுத்து போட்டேன், பார் நான் நல்லா தான் இருக்கேன், ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன், எல்லாருக்கும் வந்தது தான். ஆனால் பரிதாபத்துக்குரிய நிலையெல்லாம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் பாருங்க அப்படின்னு டாக்டர்ஸோடு எடுத்து ஃபோட்டோஸ் போட்டிருந்தேன். என்னென்ன பண்ணுறானுங்க யூடியூப்பில், என்ன ரொம்ப அக்கிரமமாக இருக்குது அது. அதை கேட்குறதுக்கே நாதி இல்லையா என்னன்னு தெரியல. ஒன்றுமே பண்ண முடியாது அதை. ரொம்ப வருத்தப்படுறேன், உண்மையாகவே சொல்கிறேன் நான். எனக்காக நான் வருத்தப்படல, எல்லாருக்காகவும் வருத்தப்படுறேன் நான். ஏன்னா நல்லா இருக்கவங்க எல்லாரையும் இல்லைன்றாங்க. இப்படி வேறு ஏதோ போட்டு ஹெட்டிங்கில் வேறு மாதிரி போட்டு உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது அப்படிலாம் பண்ணுறாங்க. ஏன்னா பக்குனுது நமக்கு, ஐயோ இப்போ தானே பார்த்துட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவங்க சொல்கிறதையே பார்த்து எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல, அந்த மாதிரியான மெசேஜ் எல்லாம் கொடுக்குறாங்க. SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs. நீட் தேர்வில் குறைந்த மதிப்பெண் பெற்றுள்ளீர்களா? காலை வேண்டாம், நீங்களும் மருத்துவராகலாம், குறைந்த செலவில் வெளிநாட்டில் மருத்துவம் படிக்கலாம். ராயல் லெக்ஸ் இன்டர்நேஷனல் அகாடமி 9940111180.